என்ன சூர்யா, நீ என்னமோ சொன்ன பாரு. அவ என்னடானா வேற ஏதோ வேலையில பிஸியா இருப்பா போல இருக்கு. பத்தாததுக்கு நானே வழிய ரிமைண்ட் பண்ற மாதிரி பேசியும் பார்த்தேன். அவ உன்னை பத்தி எதுவுமே சொல்லலையே. சொல்லேனா என்ன அண்ணி? அதான் நீங்க கேட்கும் போது சைலண்டா இருந்தால, அதை விடவா வார்த்தையால நீங்க அவ மனசை தெரிஞ்சுக்கணும். என்னவோ எனக்கு ஒண்ணும் விசேஷமா தெரியலப்பா. ஏதோ நீ சந்தோஷமா இருந்தா சரிதான். இருக்கா அண்ணி. பாருங்க வெண்ணிலாவோட ஸ்டேட்டஸ். பாத்தியா, மனசுக்குள்ள இவ்ளோ ஃபீலிங்ஸ் வச்சுக்கிட்டு அது தெரியாத மாதிரி என்கிட்ட நடிச்சிருக்கான். கரெக்டா தான் நீ அவன் மௌனத்தை மொழிபெயர்த்திருக்க. நல்ல ஜோடிதான். ஆனாலும் வெண்ணிலா ரொம்ப பாவம் சூர்யா. உனக்காவது நாங்கெல்லாம் பக்கத்துல இருக்கோம், ஏதோ ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனா அவ நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாரு. அவ பக்கத்துல யார் இருக்கா, அவ மனசு என்ன பாடுபடும். அவளால அங்க நடக்கிறத இங்கேயும் சொல்ல முடியாது, தான் மனசுக்குள்ள நினைக்கிறதையும் அவளால வீட்லயும் சொல்ல முடியாது. பாவம், இப்படி ஸ்டேட்டஸ் மூலமா ஆறுதல் தேடிக்கிறா. இங்க பாரு சூர்யா, திரும்ப பிரச்சனை ஆயிடுமோன்னு இப்படி நீ டிலே பண்ணிட்டே இருந்தனா, அதுக்கப்புறம் வெண்ணிலாவை நம்ம மிஸ் பண்ணிடுவோமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அண்ணி தயவு செஞ்சு பேச்சுக்கு கூட அப்படி சொல்லாதீங்க. நான் சும்மா சொல்றதுக்கு உனக்கு இவ்வளவு பதறதே. வெண்ணிலாவோட அப்பாவுக்கு சாரதா அத்தை மேல எவ்வளவு கோபம் இருக்கும். இப்ப நீயும் அவசரப்பட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க. இப்படி ஒரு நிலைமையில அவர் வேற மாதிரி முடிவெடுத்துட்டான். என்ன நீ வெண்ணிலாவுக்கு கல்யாண ஏற்பாடு பண்ணுவாருன்றீங்களா? ஆமா சூர்யா, இதே மாதிரி பிரச்சனை எல்லாம் அவளுக்கு நடந்துட்டே இருந்தா யாரா இருந்தாலும் அவசர அவசரமா தன் பொண்ணுக்கு கல்யாணத்தை பண்ணி வைக்கணும் தான் யோசிப்பாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுல எல்லாருக்குமே வேற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கு சூர்யா. இப்போ அவங்க அக்கா குழந்தை இவ தானே பாத்துட்டு இருக்கா. அண்ணி நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு புரியுது. என்ன நடந்தாலும் வெண்ணிலா என்ன தவிர இன்னொருத்தர கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்க மாட்டா. நீங்க பயப்படாதீங்க சூர்யா, அவ மனசால ஒத்துக்க மாட்டா. அது எனக்கும் தெரியும். ஆனா அவங்க அப்பா ஏதாவது எமோஷனல் பிளாக்மெயில் பண்ணி அவகிட்ட சம்மதம் வாங்கிட்டு வரோம்னு எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல நம்ம ஊரு பெத்தவங்க செய்யற ரெண்டு பெரிய விஷயங்கள் இருக்கு. ஒண்ணு தற்கொலை பண்ணிப்பேன்னு சொல்லி மிரட்டுவாங்க, அவங்க அதுக்கும் பண்ணியலன்னா கால்ல விழுந்து கதறுவாங்க. எந்த பொண்ணுமே பெத்த அப்பா கால்ல விழுந்தா பதறிடுவா. இப்படி ஒரு பாவத்தை சேர்த்துக்கிட்டு நம்ம விருப்பத்தை நிறைவேற்றிக்கணுமான் தான் அந்த நொடியில தோணும். எல்லாத்தையுமே வெறுத்து உணர்ச்சியை கொண்டுட்டு ஒரு ஜடம் மாதிரி பெத்தவங்க சொன்னவனுக்கு கழுத்தை நீட்ட துணிஞ்சிருவாங்க. ஒரு பொண்ணா அவ மனசுல என்னெல்லாம் ஓடும்னு என்னால புரிஞ்சுக்க முடியும் சூர்யா. பிளீஸ் சூர்யா, நீ எதுவும் டிலே பண்ணாத, எப்படியாவது நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வர வழியை பாரு. புரியுதா நீ? நான் சீக்கிரமே இதுக்கு ஒரு வழி பண்றேன். சரி, நான் கீழே உனக்கு சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், வந்து சாப்பிடு சரியா? சரி அண்ணா.